பயந்து போய் சீசர் எழுப்பினாங்க பாருங்க, ஐயரே ஐயரே நான் எந்திரிச்சேன் அன்பு பிள்ளைகளே அப்படின்னாரா, மண்டையில போட போய் உட்கார தூங்குற பெண் எழுப்பினீங்க ஐயா, உங்களை எழுப்பாம யார் எழுப்பும், டே நீ எழுப்பு, பயத்துல எழுப்ப கூடாதுரா. ஜபம் என்பது பயத்தில் இருந்து வந்தால் அதுக்கு பேர் ஜபமே கிடையாது, தைரியத்திலிருந்து வரணும். ஜபத்திலே தாங்குவது என்பது அழகான ஒரு வார்த்தை. தாங்குவதுனா பெரிய லெவலில் பிரேக் பண்ணுறது, உடைக்கிறது. இது ஒரு அவிசுவாசத்தின் விளைவில் அந்த பாவத்தை குறித்த பயம், ரொம்ப பாவத்தை குறித்த பயம் இருக்கிறவங்களாம் பர்சனலாக அந்த பாவத்தில் விழுந்துருப்பாங்க. தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, ஒரு பாவத்துக்கு ரொம்ப ஊழியக்காரருக்கு ஜபிக்கிறேன், ஆண்டவரே அவர் அந்த பாவத்தில் விழுந்துடக்கூடாதுன்னா அவன் வலுவாக விழுந்திருக்கான்னு அர்த்தம். என்ன அனுபவம் பேசுது, நாங்கள் இப்போ என்னப்பா என்ன அது ஏன் அது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நமக்கு அந்த காயங்கள் இல்லைன்னு அர்த்தம். அதான் மேட்டர். ஆனால் இவ்வளோ அப்படியே ஜபத்தில் காப்பா காப்பு அப்படி உரு போடுறாங்க, குண்டலினி சக்தி இங்கேருந்து இப்படி மேலே கொண்டு வராங்க. இல்லை, இது உலகம் முழுவதும் போகணும், அங்காங்கே இருக்கிற ஜப வீராங்கனைகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ ஜபிக்க வேணாம், ஜபிங்க, வெற்றியின் சிந்தையோடு ஜபியுங்கள், தோல்வியின் பயத்தோடு ஜபியாதருங்கள். ஜபங்கள் பயத்தின் விளைவாய் வருவதல்ல, அது வெற்றியின் விளைவாய் வருவது. Prayer is an authority. ஒருத்தர் வந்து அருவாள் எடுத்து திடீர்னு வெட்ட வந்து, நான் ஸ்கூல் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது டிவிஎஸ் வீட்டில் போகும்போது திடீர்னு ஒருத்தர் அருவாளை தூக்கினேன். என்னோட அந்நிய பாச எதுக்குடா வந்துச்சு, அருவாளை பார்த்தாலும் பயத்தில் வந்துருச்சு. அவன் கொஞ்சம் மறந்துட்டே. Prayer comes out of fear. It is a second class, third class prayer only. அது not necessary நான் சொல்ல மாட்டேன். It's a third class prayer. பயந்து போய் சீசர் எழுப்பினாங்க பாருங்க, ஐயரே ஐயரே நான் எந்திரிச்சேன் அன்பு பிள்ளைகளே அப்படின்னாரா, மண்டையில் போட போய் உட்கார தூங்குறப்ப என்ன எழுப்புனீங்க, ஐயா உங்களை எழுப்பாமல் யார் எழுப்பும், டே நீ எழுப்பு, நீ பயத்தில் எழுப்பக்கூடாதுரா. ஆ, ஜபம் என்பது பயத்தில் இருந்து வந்தால் அதுக்கு பேர் ஜபமே கிடையாது, தைரியத்திலிருந்து வரணும். சார் நீங்க சும்மா இருங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றவன் தான் தளபதி. ஐயா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்றது வந்து இருக்கிறவனே டெர்ற கிளம்பி விட்டுட்டு சொல்றேன் நான். இல்லை என்னன்னா, உங்கள்ட்ட ஒன்று காட் பண்ணா நீங்க தளபதினு அர்த்தம், உங்களால் அதை நொறுக்க முடியும்னு அர்த்தம், அவ்வளோதான். பாலா இன்னொரு பால் இன்னொரு ஆள் கோட்டில் போட்டு போகணும்னு இல்லை, நீங்க நொறுக்க முடியாதுன்னு உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறது. உன்னை திரும்பி கேட்டேன், நீங்களாம் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்கம்மா இந்த ஊழியங்களில் அப்படின்னு. ஷாமா, நாம் 3 வருடமாக நாங்கள் தேவ கிருபையினாலே இருக்கிறோம். நான் 16 வயசுலேருந்து ஊழியத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு நேற்று பொம்பளை பிள்ளையில பார்க்கல, இன்னைக்கு நேற்று பைசா பார்க்கல, இத்தனை வருட காலமாக எனக்கு பின்னாடி 4 ஜப வீராங்கனைகளோடு நான் தெரியலை, ஆனால் தேவன் என்னை பாதுகாத்தார். 16 வயசில் என்னங்க தெரியும், எனக்கு என்னங்க தெரியும், இப்போவே இப்போ தம்பியை பார்த்தா மெச்சூரிட்டியே இல்லாமல் இருக்கிறாரு. ஒருத்தர் கேட்குறேன், 28 வயசுன்னு மேலே அவங்களை நம்பவே முடியல. இல்லை நான் கேட்குறேன், யார் யா யார் கேளுன்றார். அப்போ நான் யோசிச்சு ஸ்டென் ஆகி போய் நிற்கிறேன், சொல்கிறேன், அவன் அப்படியே யோசிக்கிறாமா, நீ வர்றதுக்கு முன்னாடி 20 வருஷம் வேலை பார்த்துருக்கேம்மா, நீ ஜபி வேணான்னு சொல்லலை, பயத்தில் ஜபிக்காத. ஆமாம், முதலாவது ஆமாம், உன் கடந்த கால வாழ்க்கையை நீ அழிச்சு அப்புறப்படுத்து, அப்போ தான் நீ கொஞ்சம் தெளிவாக ஜபிக்க முடியும். இப்படி எல்லா பாஸ்ட்டுக்கும் ஒரு 4 பேர் இருப்பாங்க சார். நீ செவ்வாய்க்கிழமை ஜபத்தில் அப்படியே விஷ விதையை விதைச்சிருவாங்க. நமக்கு செவ்வாய்க்கிழமை பிரேயர்னே கிடையாது ஒன்று, இயேசு நாமத்தில். இந்த பர்டிகுலர் ஏரியாவை தூக்கணும் அப்படின்லாம் ஜபிப்பாங்க. அது அடிப்படையில் ஜபமும் இருக்கும், சில நேரம் பொறாமல் கூட இருக்கும். நம்ம அதையும் நீ கண்டுபிடிக்கணும். அதனால் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாம் அந்த ஓல்டு கவர்னண்ட்டோட வேலை.
இன்னைக்கு தான் பேச போகிறேன். தேவன் உங்கள் ஜபத்தின் அடிப்படையில் வேலை செய்கிற தேவன் அல்ல என்கிற அதிர்ச்சியான உண்மைகள் சொல்லுகிறேன். ஆனால் ஜபத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறவர் என்பதற்கு நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த வசனங்கள் அத்தனையும் பழைய உடன்படிக்கையோடு இணைக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கையிலே தேவன் நாம் வேண்டிக் கொள்வதற்கு ஏற்றாற்போல் கிரியை செய்வதற்கு தெய்வம் அல்ல, நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ஸோ உங்கள் ப்ரேயர் வந்து இங்கே இட் டேக்ஸ் அ லெஸ் பார்ட். அதை நான் சொல்ல வருகிறேன். ஸோ நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், இவ்வளவு நேரம் நான் பேசினது ஒரு வரியில் சொல்லணும்னா என்னன்னா, God has no limit. Amen. God has no limit. நீங்கள் எப்போவுமே ரூட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு பயம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், ஒரு செய்தி எப்படி கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்? ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஆனால் தேவன் நினச்சாருனா நீங்கள் ப்ரிப்பரேஷனே இல்லாமல் கொடுக்க போயிரு. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த செய்தியின் வியூவர்ஸை விட ப்ரிப்பேரே பண்ணாத செய்தி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முத. அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் ப்ரிப்பரேஷன் இல்லாதப்பவும் உங்களுக்கு அதே தைரியம் இருக்கும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம்? யாரும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம்ன்ற கண்டியா? இல்லை, ப்ரிப்பரேஷன் இல்லாத போதும் அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமாம், நான் டிக்கெட்டை நம்பி வரல, நான் கண்டக்டரை நம்பி வந்திருக்கிறேன். டிக்கெட் எடுத்தோன்ற தைரியத்தில் வரல, கண்டக்டர் எனக்கு தெரிஞ்சோன்ற தைரியத்தில் வந்திருக்கிறேன். அவர் நினைச்சார்னா எனக்கு ஒரு டிக்கெட்டை எடுத்து என்ன கூட்டு போவார், இல்லாட்டி டிக்கெட்டே போடாமல் கூட்டு போவார். ஸோ பொருட்கள் மீது அல்ல, தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள். தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள். ஓகே, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆ, என் அன்புக்குரியவர்களே, அப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, காடுக்கு லிமிட் கிடையாது. ரெண்டாவது, பிசாசுக்கு ரைட்ஸ் கிடையாது. இதை புரிஞ்சிட்டீங்கன்னா எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான்.